ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழன் ராஜ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்துட்டு Tnusrb ஏசே அண்ட் கான்ஸ்டபிள், ஸோ இதில் வந்துட்டு 57வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 56 வீடியோ இதுக்கு முன்னாடி இதே பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 57வது வீடியோ. ஸோ இந்த 57வது வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து 9ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் பகுதி 2ஆம் பாகம். ஸோ அதில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடியது நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அந்த ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதில் கண்டினியூஸாக இப்போ நம்ம செகண்ட் டேர்மில் இருக்கிறது வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உணவு பொருட்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். உள்ள போயிடலாம். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்வெஸ்சன். இந்த உணவுப் பொருள் ஒன்று இருக்குது. இப்போது மக்கள் தொகை அதிகமாகி போயிட்டே இருக்குது. ஓகேவா? அது நமக்கே தெரிஞ்சது தான். ஸோ பிறப்பு விகிதம் எவ்வளோ இதாகுதோ அதே அளவு வந்துட்டு இறப்பு விகிதம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எங்கே செக் பண்ணலான்னு பார்க்கலாமா? WORLD மீட்டர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ரியல் டைம் அப்போது லைவில் வந்து எவ்வளோ பெர்த் இருக்குது, எவ்வளோ டெத் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்த்து திஸ் இயர் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோமாக்கும், ஸோ 39, இங்கே வந்து 16 இருக்கா. ஸோ பெர்த்து டுடேயில் வந்துட்டு 1:60 போயிடுச்சு. இதில் டெத்தில் வந்து 60 மட்டும்தான் இருக்கா. ஸோ அப்போது இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது. ஸோ இந்த டுடேயில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ வந்து லைஃப் லாங் வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? அந்த சைடில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாசமாக போயிடுவோம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பர்த்து டெத்து, ஸோ இல்லை பாப்புலேஷன் மட்டும் பார்க்கணுமா, இல்லை எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, சோசியல் மீடியாஸ் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபுட்டு, வாட்டர், எனர்ஜி, ஸோ இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஸோ இந்த பேஜில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறேன். இப்படி இந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக போயிட்டுருக்கும்போது நமக்கு வந்து உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 1, கம்மியான ஃபுட்டை சாப்பிடுங்கடா அப்படிங்கிறாங்க, அதை நீ சூஸ் பண்ணுவியா? மாட்டேன். அதிக அளவு உணவை உற்பத்தி செய்வது ஏற்றுக்கலாம். சரி, ஓகே. உணவை சேமித்து பாதுகாப்பது, நம்ம என்ன எளியா எடுத்து சாப்பிடாமல் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது அதிக அளவு உணவு உற்பத்தி செய்வது. ஸோ அப்போ இந்த அதிக அளவு உணவை உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கும், இருக்கிற இடத்து மற்ற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளாட் போட்டு வைக்கக்கூடாது, ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு நிலமும் நீரும் குறைந்த அளவிலேயே உள்ளது. ஆமாம், கம்மி தண்ணி இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம எங்கள் ஏரியாலாம் போய் மதுரை பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னீங்களேன், போர் 500 அடி 600 அடி போட்டாலும் ஒன்றும் இல்லை, தண்ணியே இல்லை. ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா? இதை நினைவில் கொண்டு விஞ்ஞானிகளும் விவசாயிகளும் வெவ்வேறு வழிகளில் அதிக அளவில் உணவை உற்பத்தி செய்யும் வழிமுறைகளை கண்டறிந்துள்ளனர். ஏன் இங்கே இருக்க விஞ்ஞானி வெளியே அனுப்பிக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து பேட்டர்ன் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க, நாசமாக பண்ணுங்க. சரி, ஓகே. புவியின் மக்கள் தொகை தொடர்ந்து பெருகி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1999 உலக மக்கள் தொகை 200 கோடியாக இருந்தது. 2012 மக்கள் தொகை 200 கோடியாக பெருகியுள்ளது. இது மனித குலத்திற்கு உணவு கிடைப்பதை பாதிக்கிறது. விளைநிலங்களினுடைய பரப்பு குறைந்து கொண்டே வருகிறது, ஆனால் உணவு தேவையை அதிகரித்து கொண்டே வருகிறது. பயிர் உற்பத்தியும் விலங்குகள் மூலம் கிடைக்கும் உணவு உற்பத்தியையும் அதிகரிப்பதன் மூலமும் அதிகரித்து வரும் உணவு தேவையை நிறைவு செய்ய இயலும். சரி, இது காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து சொல்கிறானுங்க, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக ஆக 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 ஒரு குடும்பத்திலேருந்து 10 பேர் பிரிஞ்சு போன எல்லாருக்கும் 10 பேர் தனித்தனியாக வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க இடத்த பிடிச்சிக்கிறாங்கன்னா. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்கள் வந்து குறைக்கப்படுது. தென் வந்து அதனால் உணவு தேவை அதிகரிக்கப்படுது. ஸோ விளைநிலங்கள் குறைக்கிறதுனால உணவு பற்றாக்குறை வருது, உணவு தேவை அதிகரிக்கிறதுனால உணவு பற்றாக்குறை வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை சரி செய்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரி இருந்தால் சரி செய்யலாம் அப்படின்னா, உணவு பற்றாக்குறைக்கான வழிமுறைகள் மூலம் தீர்க்கலாம். 1, உணவு பயிர் உற்பத்தி அதிகரித்தல். 1, உற்பத்தி அதிகரிப்போம். தென் வந்துட்டு விளைநிலங்களை மற்ற பயன்பாட்டிலிருந்து தவிர்த்து தக்க வைத்துக் கொள்ளுதல். எப்படி இருக்க முடியும், தண்ணி இல்லை, விவசாயிகளும் சாவடிக்கிறானுங்க. ஸோ எங்களை நாங்கள் விளைவிச்சதுக்கு நாங்களே வந்து விற்கலான்னு பார்த்தோமாக்கும் கிடையாது. இடையில புரோக்கர், இடையில ஒரு டீலர் வந்து வித்துட்டு போயிட்டுருக்கான், அவன் தான் காசு அடிச்சிட்ருக்கான். அப்படி நீரை உகந்த முறையில் விவசாயத்திற்கு பயன்படுத்துதல், தண்ணி இல்லை நாங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா ஆன்சர் சொல்ல மாட்டேறேன், நான் தான் பண்ணுவீங்க. சரி, ஓகே. உணவுப் பொருட்களினுடைய பாதுகாப்பு மற்றும் விநியோக முறையை மேம்படுத்துதல், சரி மேம்படுத்தி பார்ப்போம் என்ன சொல்கிறாயின்னு பார்ப்போம். பயிர் உற்பத்தி மேம்பாடு, உலக மக்கள் அதிகமாக விவசாயத்தை நம்பியிருக்கின்றனர். விவசாயத்தை நம்பியிருக்காங்களா, விவசாயிகளை நம்பி இல்லையா? ராசமாக போய் போனடி. சரி, ஓகே. சொல்கிறாங்க, நம்மளும் புக்கில் இருக்கிறத படிச்சு தான் ஆகணும், வேறு விதி இல்லையே நமக்கு. அதான விதி,
இதெல்லாம் படித்தா தான் நம்ம வந்து உள்ளக்க போக முடியும் அப்படிங்கிறது விதியாக போச்சு. சரி விடு பார்ப்போம். உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் நவீன வழிமுறைகள் பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. எனவே விஞ்ஞானிகள் இதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். எந்த காலத்தில் ஈடுபட்டாங்கன்னு தெரியலையா, தெரிஞ்சால் அப்போ கூட கேட்டு பார்க்கலாம். சரி, உணவிற்காக பயிரிடும் தாவரங்களை பயிர்கள் என்கிறோம். பயிர்களின் பல வகைகள் உள்ளன. சரி, எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மளால் விவசாயிகள் தெரியாதமே தெரியாமே ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, தானிய பயிர்கள் அரிசி, கோதுமை, சோளம், கம்பு, பருப்பு வகை பயிர்கள் வந்து பட்டாணி, பாசிப்பயிர் உளுந்து, எண்ணெய் பயிர்கள் வந்து நிலக்கடலை, சூரியகாந்தி, கடுகு, எள்ளு, விலங்குகளினுடைய உணவு பயிர் வந்துட்டு சோளம், சோளத்தட்டை, வைக்கோல், புல். பயிர் பெருக்கத்திற்கான காரணிகள் சிறந்த விவசாய முறையை பின்பற்றுதல், இன்னொன்று புதிய மேம்படுத்தப்பட்ட விதைகளை அறிமுகப்படுத்துதல். சிறந்த விவசாய முறை, புதிய மேம்படுத்தப்பட்ட விதையை அறிமுகப்படுத்துதல். இந்த புதிய மேம்படுத்தப்பட்ட விதைனா என்னென்னா பயிர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அளித்தல், அதாவது அதுக்கு வந்து எவ்வளோ வெயில் இருந்தாலும் தாங்குகிற சக்தி இருக்கணும், தண்ணி இல்லாமல் இருந்தாலும் தாங்குகிற சக்தி இருக்கணும், அதிக நாள் வந்து விளையக்கூடியது குறைவு நாளில் விளைஞ்சு விளைச்சல் தரணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே சேர்ந்து வரும். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளித்தல், இந்த மாதிரி காரணத்தினால வந்துட்டு நம்ம பயிர் பெருக்கத்தை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த விவசாய முறைக்கு பண்ணணும் அப்படின்னா இயற்கை விவசாயம் தான் பண்ணணும், நாம தான் பண்ண மாட்டோமே. புதிய வகை மற்றும் மேம்படுத்தப்பட்ட தாவர வகைகளை அறிமுகப்படுத்துதல் அப்படின்னா என்னென்னா நோய் எதிர்ப்பு திறன், உரம் ஏற்றுக்கொண்டதற்கான பதில் விளைவு, உற்பத்தி தரம் அதிக மகசூல் போன்ற பயனுள்ள பண்புகளை கொண்ட மேம்படுத்தப்பட்ட பயிர் வகைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட வளர்ப்பு முறை மூலம் உருவாக்கலாம். ஸோ இந்த பயிர் பெருக்கத்திற்கான காரணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிக மகசூல், ஒரு ஏக்கருக்கு உண்டான பயிர் மகசூலை அதிகரித்தல். ஸோ அதிக மகசூல்னால் கொஞ்சம் இப்போ வந்து ஒரு ஏக்கரில் வந்து 1000 ரூபாய்க்கு விளைச்சல் தருதுன்னா அதை வந்துட்டு 2000 ரூபாய்க்கு விளைச்சல். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கரில் வந்து 10 மூட்டை நெல் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து 20 மூட்டை நெல்லாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. தென் மேம்படுத்தப்பட்ட தரம், விளைபொருட்களினுடைய தரம் பயிருக்கு பயிர் வேறுபடும். கோதுமையில் வேகும் தன்மை, பருப்பு வகைகளில் புரதத்தினுடைய தரம், எண்ணெய் வித்துக்களில் எண்ணெயினுடைய தரம் போன்றவை. ஸோ இதெல்லாம் வந்து மேம்படுத்தப்பட்ட தரம். கோதுமை வந்துட்டு இப்போ முன்னாடி இருந்ததுல வேகவே வேகாதான், தென் அதுக்கடுத்து அதை கொஞ்சம் மாற்றி ஈஸியாக வேக வைக்கிறதுக்கான இது பண்ணாங்க. தென் உயிரி மற்றும் உயிரற்ற காரணிகளின் எதிர்ப்பு தன்மை, பயிர் உற்பத்தி உயிர் காரணிகளாலும், உயிர் காரணி அப்படின்னா என்னென்னா நோய், பூச்சி, தீங்குயிர் போன்றவை இந்த மாதிரி காரணத்தினால, உயிரற்ற காரணி அப்படின்னா வெப்பம், குளிர், உபரித்தன்மை மற்றும் வறட்சி இதனாலேயும் வந்து குறைகிறது, அதை வந்து சரி செய்கிறது வந்துட்டு சொல்லுவாங்க. இக்காரணிகளை எதிர்க்கும் தன்மை வாய்ந்த புதியதாக தாவரங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகளை எதிர்ப்பு தன்மை சொல்கிறாங்க. முதிர்வு முறையில் மாற்றம், குறுகிய காலத்தில் முதிர்ச்சி அடைதல் மற்றும் சீரான முதிர்ச்சி அறுவடை செய்யும் முறையை எளிதாக்குகிறது, மேலும் அறுவடை செய்யும் போது ஏற்படும் இழப்பையும் குறைகிறது. ஸோ இது என்னன்னா இப்போ ஒரு நெல் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் போயிட்டுருக்கோம், இப்போ வந்து 10 மாதம் 3 மாதத்தில் வந்து விளைச்சல் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. தென் அதிக தகவமைப்பு தன்மை, ஒரே பயிர் வகை பல்வேறு தட்ப வெப்பநிலையில் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிக தகவமைப்பு கொண்ட புதிய வகை உருவாக்குவது பயிர் உற்பத்தியில் ஒரு நிலைப்புத்தன்மையை ஏற்படுத்த உதவும் அப்படிங்கிறாங்க. தென் விரும்பத்தகு வேளாண் பண்புகள், உயரமான மற்றும் அதிக கிளைகள் உடைய தன்மை கால்நடை தீவன பயிர்களுக்கு விரும்பத்தகுந்த பண்புகள் ஆகும். குட்டைத்தன்மை தானிய வகை பயிர்கள், அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் சோளம் வந்து பார்த்தோமாக்கும் 2 ஆளோட ஹைட் அந்தளவுக்குலாம் போயிட்டுருக்கும், ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, விரும்பத்தகு பண்புகளை உடைய வகைகள் உருவாக்குவது அதிக விளைச்சலை தரும். இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான் தென்னமரத்தை வந்து சைஸ் குட்டியாக்குனாங்க. சிறந்த பயிர் வகைகளை தேர்ந்தெடுத்தல், பயிர் உற்பத்தி பெருக்கத்திற்காக திட்டமிடல், பயிர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற நடவடிக்கைகள் பயிர் உற்பத்தி மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் சில கான்செப்ட் என்ன சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட வகைகள் கால்நடை தீவன பயிரில் சில வெப்சைடு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெல்லுங்கிறது செகண்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாடிஃபை பண்ணது கோதுமை, இளம் சோளம், மக்காச்சோளம், சூரியகாந்தி, மா, திராட்சை, இதெல்லாம் வந்துட்டு மேம்படுத்தப்பட்ட வகைகள். இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சாமா, இந்த மாதிரிலாம் இருக்காதான். இளம் சோளம், மக்காச்சோளம் பார்த்தோமாக்கும் இவ்வளோ அடர்த்தியாக இருக்காதாமா, சூரியகாந்திங்கிறது இவ்வளோ பெருசாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காதாமா, உள்ளக்க அந்த விதைகள்லாம் இருக்கிற மாதிரி, கோதுமை அப்படிங்கிறது இவ்வளோ விளைச்சல் தரக்கூடியதாக, இவ்வளோ சீக்கிரமாக வகைக்கூடியதாக இருக்காதாமா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணதாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது எல்லா தாவரமும் வந்து ஆக்சுவலாக வந்து வளர்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அளவு வந்து ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக வேணும். ஸோ நமக்கு வந்துட்டு எப்படி வந்து சில ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுதோ அதே மாதிரி தாவரங்கள் வளர்கிறதா இருந்தாலும் சில ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் வந்து ரொம்ப வேணும், எது எது கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். தாவரங்கள் அதுக்கு என்னென்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகியவற்றை எங்கேருந்து எடுத்துக்கணும்னா ஒன்று நீர்லேருந்து எடுத்துக்கும், இல்லைனா காற்றிலிருந்து.
அதிலிருந்து எடுத்துக்கணும் சொல்கிறாங்க. அது போக மற்ற சத்துக்களை மண்ணிலிருந்தும் பெறுகின்றன. ஓகேவா? அது என்னென்னு பார்க்கலாம். தாவரங்களின் வளர்ச்சி என பெருக்கத்திற்கு சுமார் 16 வகையான தனிமங்களை இன்றியமையாதது என அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர். புரதம், நியூக்ளிக் அமிலம், பச்சையம், முக்கிய கரிம மூலக்கூறுகளை உற்பத்தி செய்ய தாவரங்களுக்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி புரதம், நியூக்ளிக் அமிலம், பச்சையம்லாம் வரணும் அப்படின்னா இதுக்கு நைட்ரஜன் அப்படின்னு ஒரு சத்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது காமனாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோமாக்கும், ஸோ ஆக்சுவலாக ஓரளவு வந்து மணலில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்துட்டு சில இயற்கை விவசாய முறைகளை பயன்படுத்தலாம். இந்த என்னதுன்னா சில செடிகள் மூலமாக போடுறது. ஸோ கொளிஞ்சி அந்த மாதிரி சில செடிகளை வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த நைட்ரஜன் சத்தை வந்து மணலில் வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த தாவரத்தை கொடுத்துக்கிற தன்மை இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து செயற்கை உரத்துக்கு போகிறோம். அந்த செயற்கை உரத்தை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? நைட்ரஜன் குறைபாட்டால் தாவரங்களில் குளோரோசிஸ் ஓகேவா குளோரோசிஸ் என்ற நோய் ஏற்படுகிறது. முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். நைட்ரஜன் குறைபாட்டால் தாவரங்களுக்கு எந்த நோய் ஏற்படுகிறது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ குளோரோசிஸ் அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுகிறது. சூரிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுவதற்கு பாஸ்பரஸ் தேவைப்படுகிறது. சூரிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுவதற்கு பாஸ்பரஸ் தேவைப்படுகிறது. இது முக்கியமான க்வெஸ்சன் தான். இதே போன்று தாவரங்களினுடைய வாழ்க்கை சுழற்சியின் முக்கிய செயல்களுக்கு பல்வேறு தனிமங்கள் தேவைப்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சன் இப்போ இதில் ரெண்டு பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான், பார்த்துக்கோங்க. ஒன்று என்னென்னா இந்த குளோரோசிஸ், ஓகேவா? தென் என்ன அப்படின்னா சூரிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுவதற்கு இந்த பாஸ்பரஸ் தேவைப்படுகிறது. ஓகே, இதே போன்று தாவரங்களுடைய வாழ்க்கை சுழற்சியின் முக்கிய செயல்களுக்கு பல்வேறு தனிமங்கள் தேவைப்படுகிறது. அது என்னென்ன தனிமங்கள் அப்படின்னு பின்னாடி சொல்கிறாங்க. ஒன்று மேக்ரோ சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மைக்ரோ சொல்லுவாங்க. மேக்ரோ அப்படின்னா அதிகமாக தேவைப்படக்கூடிய தனிமங்கள், மைக்ரோ அப்படின்னா குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய தனிமங்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக்ரோ தனிமங்கள் தாவர வளர்ச்சிக்கு அதிக அளவு தேவைப்படும் தனிமங்கள் வந்து பெரும ஊட்ட தனிமங்கள் அல்லது மேக்ரோ தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோமாக்கும். ஸோ இதுதான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படிங்கிறத உயிரொலின்னு சொல்லுவாங்க. அது போக என்னென்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், கந்தகம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது சத்துக்கள் சொல்கிறாங்க. தனிமங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து தாவரத்துக்கு வேணுங்கிறாங்க. தென் வந்து நுண் ஊட்ட தனிமங்கள் அல்லது மைக்ரோ தனிமங்கள் அப்படிங்கிறாங்க. தாவர வளர்ச்சிக்கு குறைந்த அளவே தேவைப்படக்கூடிய தனிமங்கள் நுண் ஊட்ட தனிமங்கள் அல்லது மைக்ரோ தனிமங்கள் எனப்படுகிறது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மேங்கனீஸு, தாமிரம், மாலிப்டினம், துத்தநாகம், போரான், குளோரின். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா மைக்ரோ தனிமங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தென் இயற்கை எரு. ஸோ இயற்கை எரு மற்றும் உரங்களுடைய பயன்கள் என்னென்ன இருக்கும். ஸோ நம்ம இந்த அறிக்கை இயற்கை விவசாயத்தில் செயற்கை விவசாயத்தில் சில பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பயிர் உற்பத்தி அதனுடைய அறுவடையின் காரணமாக மண்ணின் சத்துக்கள் அதிக அளவில் நீக்கப்படுகின்றன. ஸோ பயிர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு மறுபடியும் அதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த தாவரம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சில நைட்ரஜன் சத்துக்களை எடுத்திருக்கோம். அப்படி எடுத்ததுனால அந்த மண்ணில் வந்து நைட்ரஜன் சத்து கொஞ்சம் குறைஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இக்குறைபாடு வேதி உரங்கள், இயற்கை உரங்கள் மூலம் ஈடு செய்யப்படுகிறது. இங்கேயே வந்துருச்சு சொல்லிட்டாங்க நமக்கு வேதி உரத்தை பற்றி. நமக்கு வந்து இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சொன்னால் அவங்க வந்து அப்புறம் வந்து அவங்க ஒரு விவசாயம் மாறினா என்ன பண்ணுவோம்னா வேதி உரங்கள் பயன்படுத்த தான் செய்வான். இப்போ ஏன் சொல்லணும், சொல்லாமல் விட்டுருக்கலாமே. சரி, இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் அதிகமாக பயன்படுத்தாதீங்க, கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துங்க. ஸோ இயற்கை உரத்துக்கு ஈக்குவலாக பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி பயன் சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த லெசன் வந்து நம்ம படிக்கலாம். ஓகேவா? தென் வந்து இயற்கை உரம் என்பது ஒரு கரிமப் பொருள். ஓகேவா? தாவரங்கள், விலங்குகளினுடைய கழிவுப் பொருட்கள் சிதைக்கப்பட்டு இது தயாரிக்கப்படுகிறது. பயன்படுத்தப்படும் உயிரிப் பொருட்களினுடைய அடிப்படையில் இயற்கை உரங்கள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். என்னென்ன உரம்னா மக்கிய உரம் மற்றும் மண்புழு தொழு உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவர மற்றும் விலங்கு கழிவுகளை மண்புழுக்களை பயன்படுத்தி சிதைத்து தயாரிக்கப்படக்கூடிய உரம் மண்புழு தொழு உரம். ஓகேவா? தென் பசுந்தாள் உரம், சணல், கொளிஞ்சி போன்ற லெகுமினஸ் தாவரங்கள் மூலம் பசுந்தாள் உரம் தயாரிக்கப்படுகிறது. இத்தாவரங்கள் குறிப்பிட்ட காலம் வரை வளர்க்கப்பட்டு பின் மண்ணில் அப்பயிர்கள் நன்கு கலக்கும் வண்ணம் உழவு செய்யப்படுகிறது. பசுந்தாள் தாவரங்கள் மண்ணிற்கு தேவையான சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்றவை மண்ணில் சேர்க்கின்றன. ஸோ இந்த தாவரங்களை வளர செய்து நம்ம வந்து நெல் நெல் வந்து அந்த விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடியெல்லாம் உள்ளே போட்டு உழவு செய்யும் போதே உள்ளே போட்டு மக்க வச்சுட்டு நெல்லை விதைச்சோம் அப்படின்னா நைட்ரஜன் சத்து, பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நல்லா விளையும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல்னு சொல்கிறாங்க. இயற்கை உரங்களினுடைய பயன்கள் என்னென்ன பயன் இருக்குது? இயற்கை உரங்கள் மண்ணின் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் திறனை அதிகரிக்கிறது. ஓகே, சரி, ஓகே, அதிகரிச்சிச்சு. தென் அடுத்து என்ன அப்படின்னா பயனுள்ள நுண்ணுயிரிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது. நுண்ணுயிரிகளினுடைய எண்ணிக்கை
மண்ணினுடைய தன்மையை மேம்படுத்துகிறது. இது வந்து இயற்கை உரம்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் செயற்கை உரத்துக்கு உள்ள வரானுங்க. செயற்கை உரங்கள், இப்போ இயற்கை உரத்தை பற்றி மொத்தத்துக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்காங்களா, செயற்கை உரத்தை பற்றி எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு பாருங்கப்பா. செயற்கை உரங்கள், தொழிற்சாலைகளில் வணிக முறையில் தயாரிக்கப்பட்ட நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அடங்கிய வேதிப்பொருட்கள் செயற்கை உரங்களாகும். இவை தாவர ஊட்டப்பொருட்களாக பயன்படுகிறது. தாவரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊட்டப்பொருள் குறிப்பிட்ட ஊட்டப்பொருள் வந்து குறைபாடு ஏற்படும் போது அதனை செயற்கை உரங்கள் கொண்டு ஈடு செய்யலாம். ஏதோ ஒரு சத்து கம்மியாக இருக்கும்போது அந்த சத்தம் வந்து செயற்கை உரம் மூலமாக சத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. குறைந்த அளவு செயற்கை உரங்கள் கூட நல்ல வளர்ச்சி கொண்ட ஆரோக்கியமான தாவரங்களை உருவாக்குகின்றன. கம்மியாக போட்டாலும் அதிகமான ஒரு பயன் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? செயற்கை உரங்களுடைய வகைகள் என்ன, அதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்ன? செயற்கை உரங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது நைட்ரஜன் உரம், பாஸ்பரஸ் உரம், பொட்டாசியம் உரம், கலப்பு உரம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த நைட்ரஜன் உரம் வந்துட்டு என்னென்ன பேரெல்லாம் வந்து கடையில் கேட்டால் அப்படின்னா நைட்ரஜன் உரமாக இருக்குமோ அதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் வந்து சத்து கம்மியாக இருக்குது, அந்த நைட்ரஜன் சத்தை ஈடு செய்யணும் அப்படின்னா கடையில் போயிட்டு என்ன உரங்கள் வாங்கணும் அப்படின்னா, ஒன்று யூரியா கொடுங்கன்னு வாங்கணும், இல்லாட்டி அமோனியம் சல்ஃபேட் கொடுங்கன்னு வாங்கணும், இல்லாட்டி அமோனியம் நைட்ரேட் இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கணும். ஓகேவா? ஸோ இந்த மூணு தான் வந்துட்டு நைட்ரஜன் சத்தம் வந்து சரி செய்யக்கூடிய உரங்கள், யூரியா, அமோனியம் சல்ஃபேட் மற்றும் அமோனியம் நைட்ரேட். ஸோ இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கக்கூடிய நாலு உரங்கள் மற்றும் அதனுடைய எடுத்துக்காட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், கண்டிப்பாக அதிகபட்சமாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் தென் அடுத்து என்னென்னா, பாஸ்பரஸ் உரம் அப்படிங்கிறது கனிம சத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, தனி சூப்பர் பாஸ்பேட், ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட், இது ரெண்டுமே வந்துட்டு பாஸ்பரஸ் உரங்கள். தென் வந்து பொட்டாசியம் உரங்கள் வந்து பார்க்கும்போது பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு. ஓகேவா? தென் கலப்பு உரங்கள் பார்த்தோம்னாக்கும் நைட்ரோ பாஸ்பேட், அமோனியம் பாஸ்பேட், டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க. டை அமோனியம் பாஸ்பேட் வந்துட்டு டிஏபி. ஓகேவா? ஸோ அதிகபட்சமாக இந்த டிஏபி அப்படிங்கிறது தான் வந்துட்டு விவசாயிகள் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றும் வாங்கி வாங்கி யூஸ் பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப அமௌண்ட் அதிகமாக போயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த யூரியா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அமௌண்ட் அதிகம். ஸோ இப்போ வந்துட்டு 50,000 ரூபாய்க்கு நம்ம நார்மலாக வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூரியாவோட அமௌண்ட்டு போட்டு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இயற்கை விவசாயத்தை யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி சொல்லுவாங்க, பார்ப்போம். செயற்கை உரங்கள் பயன்படுத்தி சில குறைபாடுகள் உள்ளன, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவை உழவர்களுக்கு அதிகமான செலவை ஏற்படுத்துகிறது. இவ்வுரங்கள் நீரில் கரையும் தன்மையுடையதால் அதிக அளவு நீர்ப்பாய்ச்சலின் போது அடித்து செல்லப்பட்டு இயற்கை நீர் ஆதாரங்களை இப்போ பால்படுத்துகிறது. எங்கன்னா இப்போ நார்மலாக வந்துட்டு தண்ணி வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஆறு போயிட்டுருக்குன்னா அந்த உரங்களை வந்துட்டு இங்கே பாய்ச்சிட்டு தண்ணி வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆற்று வழியாக போய் அங்கே வந்து சில உயிர்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. உழவர்கள் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் குறித்து அதிக கவனம் கொள்ள வேண்டும், ஏனெனில் அதிகப்படியான உரங்கள் மண்ணின் வளத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் குளங்கள், ஏரிகள், கால்வாய்கள், ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கு அடித்து செல்லப்பட்டு அங்கு ஆகாய தாமரை, ஆல்கா போன்ற தேவையற்ற தாவரங்கள் வளர்ச்சிக்கு காரணமாகின்றன. இது நீரில் உள்ள ஆக்சிஜன் அளவையும் நீரோட்டத்தையும் பாதிக்கிறது. இதன் விளைவாக மீன்களும் பிற உயிர்களும் தமக்கு தேவையான ஒளியும் ஆக்சிஜனும் கிடைக்காமல் இறந்துவிடும் சூழல் நிலவுகிறது. நீரில் கரைந்துள்ள அதிகப்படியான உரச்சத்தினுடைய காரணமாக நீரில் மேற்பரப்பில் அதிக அளவு ஆல்காக்கள் வளர்கின்றது. இதனால் நீரில் வாழும் உயிரினங்கள் செயற்கை அந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்துனதுனால அது வந்து ஈஸியாக வந்து இறந்து போயிருக்கான தன்மை வந்து இருக்குது, இறந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. இதற்கு யூட்ரோஃபிகேஷன் என்று பெயர். அதில் இருக்கக்கூடிய நீரில் வாழ உயிரங்களை இறக்கிறதுக்கு பெயர் வந்து யூட்ரோஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, என்ன கான்செப்ட் அப்படின்னா, நார்மலாக வந்து அந்த காலத்தில் வந்து நெல் விளைய வைக்கும்போது தண்ணி வந்து அந்த இதில் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. தண்ணி ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா தண்ணி வந்து திறந்து வெளியில் விடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யூரியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியில் வந்து கரைஞ்சிருக்கும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த யூரியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த யூரியாவில் இருக்கும்போது என்னென்னா, மறுபடியும் தண்ணி திறந்து விடும்போது கண்டிப்பாக இன்னொரு காட்டுக்கு போகும். என்னென்னா தென் வந்துட்டு ஏதோ ஒரு ஆற்று வழியாக போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. தென் இன்னொரு என்ன அப்படின்னா, 2.0 நீங்கள் படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு சிட்டுக்குருவிகள் இதை மாதிரி சின்ன சின்ன பறவைகள்லாம் சாகிறதுக்கான காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைலோட சிக்னல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய பேண்ட்வித்து, ஸோ அதிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம்ல. ஸோ பேண்ட்வித் அதிகமாகும்போது ரேடியேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரேடியேஷன் தான் நமக்கு வந்து காரணம் அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். ஸோ முக்கியம் அதில் வந்து பார்த்தா அப்படின்னா 50% ஆஃப் உயிரினங்கள் வந்து அந்த மாதிரி சாகுதுன்னா மீதி இருக்கக்கூடிய 50% உயிரினம் எப்படின்னா இந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்துகிற ஒரே காரணத்தினால தான் சாகுது. ஸோ குருவிகள், மயில் இந்த மாதிரி இந்த மாதிரி பறவைகள் என்ன பண்ணுன்னா இந்த செயற்கை உரத்தை பயன்படுத்தின அந்த தண்ணியை வந்து குடிக்கும்போது அது வந்து செத்துடும். ஓகேவா? ஸோ இதில் பாதி காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தான். ஸோ மொபைல்லேருந்து பாதி செத்தாலும் அதோட சிக்னல் ரேடியேஷன்லேருந்து மீதி வந்துட்டு இந்த செயற்கை உரங்களால தான் சாகுது. ஓகேவா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்துட்டு எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு அதுதான் காரணமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. தென் இயற்கை உரங்களுக்கும் செயற்கை உரங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கை உரம் அப்படின்னா
இயற்கை உரங்கள் விலங்கினுடைய கழிவு, மனித கழிவு மற்றும் தாவர கழிவினால் சிதைக்கப்பட்டு தோன்றும் ஒரு இயற்கை பொருள் அப்படிங்கிறாங்க. செயற்கை உரம் அப்படிங்கிறது செயற்கை உரம் கந்தகம், பாஸ்பரஸ், நைட்ரஜன் போன்ற ஊட்டப்பொருட்கள் அடங்கிய ஒரு தாது அல்லது பேதி கூட்டுப்பொருள் அப்படிங்கிறாங்க. இயற்கை உரங்கள் வந்து கரிமப் பொருள், செயற்கை உரங்கள் வந்து கனிமப் பொருள். இயற்கை உரங்கள் வயல்களில் தயாரிக்கப்படுகிறது, செயற்கை உரங்கள் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகிறது. இயற்கை உரங்கள் எல்லா ஊட்டப்பொருட்களையும் குறைந்த அளவில் கொண்டுள்ளன. இவை வந்துட்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குறிப்பிட்ட ஊட்டப்பொருட்களை மட்டும் அதிக அளவில் கொண்டுள்ளன. இயற்கை உரங்கள் மண்ணிற்கு அதிக அளவு மக்கினை சேர்த்து மண்ணினுடைய தன்மையை மேம்படுத்துகிறது. செயற்கை உரங்கள் மண்ணிற்கு மக்கை சேர்ப்பதில்லை. இயற்கை உரங்கள் நீரில் குறைந்த அளவு கரையும் தன்மை உடையதால் எளிதில் உறிஞ்சப்படுவது இல்லை. செயற்கை உரங்கள் நீரில் கரையும் தன்மை உடையதால் எளிதில் உறிஞ்சப்படுகின்றன. இயற்கை உரங்கள் குறைந்த அளவில் நீரில் கரைகின்றன. இவை மண்ணிலிருந்து எளிதில் நீரால் அடித்து செல்லப்படுவது இல்லை. எனவே இவற்றினுடைய பயன் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்கக்கூடியது. செயற்கை உரங்கள் வந்து எளிதில் நீரினை அடித்து செல்லப்பட்டு மேலும் இவற்றினுடைய விளைவு குறைந்த காலத்திற்கு மட்டுமே வரும். எனவே இவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும். ஸோ ஒரு தடவை பயன்படுத்திட்டால் மறுபடியும் அதை பயன்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பயன்படுத்திகிட்டு இருந்தால் தான் வந்து அவங்க சத்து நிலை அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு தடவை வந்து யூரியா போட்டோம் அப்படின்னா மறுபடியும் யூரியா போடுற மாதிரி தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா அந்த சத்து வெளியில் போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம மணலில் இருக்கக்கூடிய சத்தையும் வந்து முழுசாக உறிஞ்சு கொடுத்துரும். ஸோ அப்படின்போது மணல் இப்போ முழுசாக எம்டி ஆகிடும். ஸோ அப்படி எம்டியாக இருக்கும்போது மறுபடியும் சத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதே யூரியா நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒரு தடவை பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சுன்னா திரும்ப 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 பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, புகையிலை மதுக்கு எப்படி அடிக்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எதுவும் உழவர்கள் இயற்கை உரங்களையும் செயற்கை உரங்களையும் சரியான விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். சில விவசாயிகள் கரிம பண்ணை முறையை பின்பற்றுகின்றன. இம்முறையில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சியின் மூலம் மீண்டும் பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது இயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்பட்டு தவிர்க்கிறது. தென் என்னென்னா, ஸோ தீங்குயிர் மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாப்பு. ஸோ இப்போ உரங்கள் அப்படின்னு ஒன்று பார்த்தாச்சு. ஸோ இருக்கக்கூடிய தாவரத்துக்கு சத்தை கொடுத்து எப்படி வளர வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இயற்கை உரம் மற்றும் செயற்கை உரம்னு சொன்னாங்க. அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்க தாவரம் திடீர்னு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால வந்து ஒழுங்காக வளராது. அது என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு தீங்குயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்படுது அந்த தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்னென்ன இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க. பயிர்கள், தானியங்கள், பண்ணை விலங்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய உயிரினங்கள் தீங்குயிர்கள் எனப்படுகிறது. இவை விளையக்கூடிய பயிர்களையும் சேமிப்பில் உள்ள உணவு தானியங்களையும் பாதிக்கின்றன. விதைத்தல், அறுவடை செய்தல், சேமித்தல் போன்ற நிகழ்வுகளின் போது தீங்குயிரிகள் தாக்குவதனால் பயிருடைய மகசூல் வீழ்ச்சி அடைகிறது. இது தேசிய பொருளாதாரத்திற்கு மிக பெரியதோர் இழப்பாகும். ஒன்று, பூச்சி. பூச்சியினால் வந்து தாவரங்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு பார்க்கும்போது, பூச்சிகள் தாவர வளர்ச்சியினுடைய அனைத்து நிலைகளிலும் தாக்கி பாதிப்பை உண்டாக்கிறது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பூச்சிகள் வந்து பாதிப்பை உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை தாக்கும் முறையினுடைய அடிப்படையில் பூச்சி வந்து என்ன மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்னென்னா, மெல்லும் பூச்சிகள். மெல்லும் பூச்சிகளுக்கு எடுத்துக்காட்டு, இவை தாவரங்களுடைய வேறு தண்டு இலை கடித்து மெல்லும். ஸோ வேற கடிக்கும், தண்டை கடிக்கும், இலை கடிக்கும், எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு முன்னாடியே இருக்கும் அப்படின்மா. அதுக்கான எடுத்துக்காட்டு வெட்டுக்கிளி, கம்பளிப்பூச்சி. ஓகேவா? ஸோ வெட்டுக்கிளியும் கம்பளி பூச்சியும். ஸோ அதனுடைய இலை தண்டை தான் சாப்பிடுவோம், அது உயிர் வாழும். ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு உயிர் உள்ளவற்றிலிருந்து பெறப்படும் உரிய உரங்கள் உயிரி உரங்கள் எனப்படுகிறது. உயிரி உரங்களுடைய ஆதாரம் பாக்டீரியா, நீலப்பசும் பாசி, சயனோ பாக்டீரியான்னு சொல்கிறாங்க, மற்றும் பூஞ்சைகள் ஆகும். உயிரி உரங்கள் மீண்டும் புதுப்பிக்க தகுந்த வகையில் மேலும் மாசுபடுத்தாத தாவர கூட்டப் பொருட்கள் ஆகும். இவை மண்ணினுடைய தன்மையை மேம்படுத்துகின்றன. ரைசோபியா மற்றும் சயனோ பாக்டீரியங்களான அனபீனா மற்றும் நாஸ்டாக் போன்றவை பொதுவான உயிரி உரங்களாகும். உறிஞ்சும் பூச்சிகள், இவை தாவரங்களினுடைய பல்வேறு பாகங்களின் செல் சாற்றினை உறிஞ்சுகின்றன. ஸோ அங்கே தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த செல்லோட உள்ளக்கு இருக்கக்கூடிய அந்த சாறு, அதோடய லிக்யூட் இதெல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காட்டு என்னென்னா அசுவனி. ஸோ அதாவது தாவர பெயின் அசுவனின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளில். தென் வந்து துளைக்கும் பூச்சிகள், இவை தாவரங்களுடைய பல்வேறு பாகங்களை துளைத்து உள்ளே நுழைந்து தாவர திசுக்களை உணவாக எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்காட்டு கரும்பு துளைப்பான். ஸோ கரும்பு உறிஞ்சி துளைப்பான் ஒவ்வொன்று டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கந்தி பூச்சி கரும்பின் தண்டு துளைப்பான். தென் வந்து பைரில்லா கரும்பினை, இலைத்தத்து பூச்சி, தென் பல்வண்ண பூச்சி, கடுகு அசுவனி, இந்த மாதிரி சில டயக்ராம் சேர்ந்த பூச்சிலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரிஜினல் பூச்சியாக ஃபோட்டோ எடுத்து போடாமல் இவங்களே வரைஞ்சி கொடுத்துருக்கானுங்க. ஒரிஜினல் பூச்சி எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து எல்லாம் கொண்டாங்க போல. ஸோ இதே படம் தான் போட்டு வச்சுருக்கானுங்க, வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. சரி, ஓகே. பயிர் நோய்கள், தென் வந்து நோய்கள் இருக்குது. ஸோ இந்த நோய்கள்னால என்னென்ன இருக்குது, என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை முதலான பல வகையான தாவர நோயூகிகள் நமது சுற்றுப்புறத்தில் பரவி காணப்படுகிறது.
ஓகே பாக்டீரியா வைரஸ் பூஞ்சு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நோயில் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. சாதகமான சூழ்நிலை கிடைக்கும் பொழுது அவை பல்கி பெருகி பயிர் தாவரங்களை தாக்கி நோயை உண்டாக்குகிறது. நோய் பரவும் அடிப்படையில் தாவர நோய்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீல கடலையில் வந்துட்டு நீலக்கடலையில் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த பாக்டீரியா வைரஸ் பூஞ்சுநிலை ப்ராப்ளம் வருதுன்னா எப்படி இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்க்கும்போது கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்துட்டு அந்த இலையில வந்து டாட்டாட்டா சுற்றி சுற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையை வச்சுன்னு மொத்தம் நாலு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த நாலு வகை என்னென்னு பார்க்கலாம். விதைகள் மூலம் பரவும் நோய்கள், மண் மூலம் பரவும் நோய்கள், காற்று மூலம் பரவும் நோய்கள், நீர் மூலம் பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு. விதைகள் மூலம் பரவும் நோய்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா இவை விதைகள் மூலம் பரவுகின்றன. எடுத்துக்காட்டு நெல்லினுடைய இலைப்புள்ளி நோய், தென் வந்து கோதுமையினுடைய கரும்புள்ளி நோய். இது ரெண்டும் வந்து விதைகள் மூலம் பரவுமாமா. தென் மண் மூலம் பரவும் நோயின்னு பார்க்கும்போது இவை மண் மூலம் பரவுகின்றது. இவை தாவரங்களினுடைய வேர்கள் மற்றும் தண்டு பகுதிகளை பாதிக்கின்றன. எடுத்துக்காட்டு நீலக்கடலினுடைய இலைப்புள்ளி நோய், அதன் டிக்கா நோய்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்காங்க. நீலக்கடலினுடைய இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறது என்ன நோய் அப்படிங்கிறத டிக்கா நோய்னு சொல்லுவாங்க. தென் வந்து காற்று மூலம் பரவும் நோய்கள், இவ்வகை நோய்கள் காற்று மூலம் பரவுகின்றன. இவை இலைகள் மலர்கள் கனிகள் போன்ற தாவரங்களுடைய தரைக்கு மேல் உள்ள அனைத்து பாகங்களையும் தாக்குகின்றன. எடுத்துக்காட்டு நெல்லினுடைய வெப்பு நோய், கோதுமையினுடைய துரு நோய், இது வந்து காற்று மூலம் பரவக்கூடிய நோய்னு சொல்கிறாங்க. தென் வந்து நீர் மூலம் பரவும் நோய்கள் பார்க்கும்போது நீரினால் பரவும் நோய்கள், நீர் மூலம் பரவும் நோய்கள் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு நெல்லினுடைய பாக்டீரியா வாடல் நோய், இதை வந்து நீரின் மூலம் பரவக்கூடியது. தென் பூச்சிக்கொல்லிகள் என்ற நச்சு வேதிப்பொருட்கள் தீங்குயிர்களை அழிக்கின்றன. பூச்சிக்கொல்லிகளை என்னென்ன பயன்படுத்துகிறாங்க? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதிலேருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்து கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பூச்சிக்கொல்லி என்னென்ன இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பூச்சிகளை கொல்ல பயன்படுத்தப்படக்கூடிய வேதிப்பொருள் என்னென்னா பூச்சிக்கொல்லிகள்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா டிடிடி, டைக்ளோரோ டைஃபீனில் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டால் இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? தென் வந்து மாலத்தியான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பூச்சிக்கொல்லிகளுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து பூஞ்சை, ஒன்று பூச்சி அழிச்சிட்டாங்க, தென் வந்து பூஞ்சை அழிக்கணும் அப்படின்னா பூஞ்சைகளை அழிக்க உதவும் வேதிப்பொருட்கள் வந்து பூஞ்சைக்கொல்லிகள் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு போர்டாக்ஸ் கலவை. ஸோ இதுவும் முக்கியம். பூச்சிக்கொல்லினா என்ன, பூஞ்சைக்கொல்லினா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தென் களைக்கொல்லிகள், இதுவும் முக்கியம். ஸோ இந்த யூரியா, இந்த பூச்சிக்கொல்லி, பூஞ்சைக்கொல்லி, களைக்கொல்லி, எலிக்கொல்லி, இதிலிருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டு தான். ஸோ மேக்ஸிமம் இதிலிருந்து கொஸ்டின் வந்துடும் வச்சுக்கோங்களேன். இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். தென் என்னென்னு சொன்னால் களைக்கொல்லியா, களைக்கொல்லி, களைகளை தேவையற்ற செடிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு அழிக்க பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் அப்படின்னா களைக்கொல்லிகள். எடுத்துக்காட்டு 2,4-D அப்படின்வாங்க, 2,4 டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம். ஸோ இதை வந்துட்டு களைக்கொல்லி. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். குரூப் 4 கேட்டது, குரூப் 2 கேட்டது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா? தென் எலிக்கொல்லிகள், எலிகள், சுண்டலிகள், அணில்கள் போன்றவை கொறிக்கும் விலங்குகளை கொல்ல பயன்படுத்தப்படக்கூடிய வேதிப்பொருள் எலிக்கொல்லிகள் எனப்படுகிறது. துத்தநாக பாஸ்பேட், தென் வந்து ஆர்சனிக் போன்றவை எலிக்கொல்லிகள். இருக்கிற எலியெல்லாம் கொண்டுபிட்டு, அணிலெல்லாம் கொண்டுபிட்டு காணும் காணனா எங்கே வரும்? தென் பூச்சி தீங்குயிரியை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள், பல வகையான பூச்சி தீங்குயிரிகளினுடைய தாக்கத்தை பின்வரும் முறைகள் மூலம் கட்டுப்படுத்தலாம். மண்ணில் பூச்சிக்கொல்லிகளை கலப்பதன் மூலம் வேரை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். எடுத்துக்காட்டு குளோரோ ஃபைரிபாஸ், மண்ணில் அந்த ப்ராப்ளம் வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு குளோரோ ஃபைரிபாஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு கலந்தோம் அப்படின்னா மண்ணில் அந்த இது எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால் வந்து கீழே அந்த நிலக்கடலையில் ப்ராப்ளம் வருது, வேரில் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நல்லா விளையுன்றாங்க. தென் தண்டு இலை. ஸோ இதெல்லாம் வந்து கடிக்கக்கூடிய பூச்சியில் வந்து சரி செய்கிறதுக்கு என்ன அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து அது மேலே தெளிக்கிறதுனாலையும் சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு வந்துட்டு மாலத்தியான், லின்டேன், தயோட்டான். ஸோ இது மூணையும் வந்து யூஸ் பண்ணலாம். மூணில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணமாக்கோ அந்த அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள், நம்ம அந்த இடத்துல பண்ணியிருக்கக்கூடிய அந்த விவசாயங்கள் முறையை பொறுத்து அதுக்கு எந்த பூச்சி வரும், அது எதை சரி செய்யலாம் அப்படின்னு இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். இதையும் பூச்சிக்கொல்லிகள், இதையும் வந்து அந்த பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் சரி செய்யலாம்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு டைமிதோயேட், ஓகேவா, டைமிதோயேட்டு, மெட்டாசிஸ்டக்ஸ். இதில் சரி செஞ்சோம் அப்படின்னா இதை வந்து பூச்சிக்கொல்லிகளை முன்னாடியே கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
தீங்குயிர் கொல்லிகளை பயன்படுத்துவதற்கான முன் எச்சரிக்கைகள் இது எல்லாமே வந்துட்டு எடுத்தோன்னா அப்படியே பயன்படுத்திட முடியாது. ஸோ அதை தெளிக்கும்போது அப்படியே தெளிச்சிட முடியாது, அது நமக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து பயன்படுத்துறதுன்னு சொல்கிறாங்கன்னா, தீங்குயிர் கொல்லிகளை நேரடியாக கைகளினால் தொடக்கூடாது. அவற்றை கையாளும் பொழுது ரப்பரில் ஆன ஒரு கையுறை பயன்படுத்தணும். தெளிப்பானின் வாய்ப்பகுதி தெளிக்கும் கருவியின் மற்ற பகுதிகளின் வாயினால் ஊதவோ உறிஞ்சவோ கூடாது. ஸோ நமக்கு அந்த கேஸ் உள்ளே போகவே கூடாதான். சரி ஓகே. திறந்த வெளியில் காற்றின் எதிர் திசையில் நின்று கொண்டு தீங்குயிர் கொல்லிகளை தெளித்தல் கூடாது. ஸோ ஆப்போசிட்ல நமக்கு முழுசாக வரக்கூடாது அப்படின்றாங்க. இவற்றை பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே தெளிக்க வேண்டும். எடுத்தோன்னே மொத்தமாக எடுத்து போக லிட்டர் கணக்கில் வாங்கிட்டு மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பவுடரை மொத்தமாக வாங்கிட்டு வந்து தெளிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னா, தானியங்களினுடைய சேமிப்பு சொல்லிட்டேன் முடிஞ்சா ஓகே.